वेलकम टू कुक विद एजेस इनकी मुट्टा चुका एपड़ी सेरदन पाकला अंज मुट्टा एड़त वच्चर का उरु पेरी वेंगायों उरु तक्काली मून पल पूंड उरु चिन्न पीस इंजी निंगे इंजी पूंड अरच्च पेस्ट इरुंदना उरु स्पून एड़त कंगा अरा टेबल स्पून मेलगु उन्नुं पादिमा तट्टी वच्चर का उरु अरा टी स्पून मंजल तूल अरा टी स्पून मेलगाय तूल அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் கரம் மசாலா பவுடர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல ஜீரக பவுடர் யூஸ் பண்ணுங்கள் உப்பு தேவைக்கு இதையே வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் அஞ்சு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு இதில் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வளையம் வச்சுருங்க அதில் இந்த பீட் பண்ணதை முட்டையை இதில் ஊற்றிடலாம் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணி கொதிக்கிறதுல வச்சிடலாம் இப்போ ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க பாருங்க வெந்துருச்சு இதெல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்படியே இது ஓரத்தில் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பீஸ் போட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் நீங்கள் கத்தியில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுக்க வருது இதில் எண்ணெய் சேர்த்துடலாம் இதில் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் ஒன்று இதில் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணது வீடியோவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவில் ஏதாவது பொருட்கள் மாற்றி ஆட் பண்ணுவேன் நான் இது சால்ட் சேர்த்துக்கலாம் வாங்கிடுச்சு இது பாருங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போனால் போதும் இப்போது நம்ம தக்காளி ஊற்றிடலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் இது இந்த முட்டைச்சுக்கா வந்து நல்ல தயிர் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு தக்காளி ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் சாம்பார் சாதமும் போட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் ரொம்ப மேட்சிங்கான சைட் டிஷ் இது நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் தனியாத்தூள் சேர்த்துடலாம் ஆல்ரெடி மஞ்சத்தூள் அது முட்டையில் அடித்து சேர்த்துருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துடலாம் கரம் மசாலா ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க ஏன்னா மிளகுத்தூள்லாம் கசப்பு எடுத்துரும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும் ஆல்ரெடி முட்டை பீட் பண்ணும் போதும் நம்ம சால்ட் போட்டு தான் செஞ்சோம் இப்போது இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதில் எக் போட்டுக்கலாம் ரொம்ப மெதுவாக கலரி விடுங்க மசாலா நல்லா நல்லா பீஸில் ஒட்டுற மாதிரி மெதுவாக கலரி விடுங்க 1 மினிட் அப்படியே அந்த மசாலாலேயே சேர்ந்து இருந்த போதும் இப்போ சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம் முட்டை சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ